தென்னாடம் நகராட்சிக்குட்பட்ட கனரா வங்கியில் தமிழ் மொழி தெரியாதவர்கள் அதிக அளவில் பணிபுரிவதால் வாடிக்கையாளர்கள் சிரமம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் நகராட்சிக்குட்பட்ட கனரா வங்கியில் 80,000-க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் வங்கி கணக்கு துவங்கி பல்வேறு பரிவர்த்தனைகள் செய்து வருகின்றனர். இந்த வங்கி 50 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் 50,000 விவசாயிகள் வங்கி கணக்கு தொடங்கி பரிவர்த்தனை செய்து வருகிறார்கள். தற்போது கடந்த 6 மாதங்களாக இந்த வங்கியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பணியமர்த்தப்பட்டு இதனால் அங்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு மொழி பிரச்சினை ஏற்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளைவா என்ற கதையாக உள்ளதாக வாடிக்கையாளர்கள் கூறி வருகின்றனர். மேலும் இந்த வங்கி சிறப்பாக செயல்பட்டதாகவும் தற்போது இந்த பகுதிகள் முழுக்க முழுக்க கிராமம் சார்ந்த பகுதி என்றும் விவசாயிகள் அதிகம் படிக்க தெரியாதவர்கள் அதிகம் உள்ள பகுதி என்றும் ஆதலால் கனரா வங்கி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அரசும் இதில் தலையிட்டு இந்த வங்கிக்கு தமிழ் தெரிந்த ஒரு சில ஊழியர்களாவது நியமிக்க அப்பகுதி விவசாயிகள், ஊனமுற்றோர்கள், முதியோர்கள், அனைத்து வாடிக்கையாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். செம்பேரி கிராமத்துடைய சமூக ஆர்வலர் ஆறுமுகம் பேசுகிறேன். இந்த பெண்ணாடம் கனரா வங்கி வந்து 50 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. 90,000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அக்கௌண்ட் பதிவு செய்திருக்கிறாங்க. இதில் வந்து விவசாயிகள் வந்து ஒரு 60,000-க்கு மேலே விவசாயிகள் தான் அக்கௌண்ட் பதிவு பண்ணி பணம் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பணம் எடுக்கும் விஷயத்தில் இப்போ என்னன்னா மொழி பிரச்சனையால் இருக்கிறதால முன்ன ஏற்கனவே இருந்தவங்கெல்லாம் தமிழ் தெரிந்தவர்கள் இருந்தார்கள். விவசாயிகள் எந்த பிரச்சனையும் இல்லாத வரவும் போகவும் பணம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போது மொழி பிரச்சனை, இந்த ஒரு 6 மாத காலமாக மொழி பிரச்சனையால் அந்த மொழி தெரியாதவங்களை இங்கே இந்திக்காரங்க மற்ற மொழி தெரிஞ்சவர்களை இங்கே போட்டதால் விதவைகள், இந்த ஓஏபி பணம் எடுக்கிறவர்கள் மற்றும் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், ஊனமுற்றோர்கள், இது போல நிறைய பேர் பணம் எடுக்க முடியாமல் தவிச்சு போகிறாங்க. காலையில் 10 மணிக்கு வந்தால் 3 மணி வரைக்கும் அந்த ஓஏபி பணம் எடுக்கிறவங்க போகும்போது வயசான 1,000 ரூபா பணத்துக்கு அவ்வளோ அலம் மோதுகிறார்கள். இதை உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதை வந்து உடனடியாக தமிழ் தெரிந்தவர்களை நியமிக்க வேண்டும். ஆள் பற்றாக்குறையால் ஒரே ஒரு கிளர்க் மட்டும்தான் செயல்பட்டுருக்கிறார். அவரும் பாதி பேர்த்துக்கு வந்தால் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதனால் இங்கே வந்து ரொம்ப மொழி பிரச்சனையால் மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு மழக்கம் போட்டு தீயும் உழும் நிலையில் இருக்கிறது. இங்கே உள்ள தண்ணி கூட குடிக்கிறதுக்கு வசதி இல்லை. இந்த பேங்க் உள்ளே போனால் உள்ள தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு வசதி கிடையாது. ஆனால் ரொம்ப அவஸ்தப்பட்டு வெயிலில் தான் காத்து கிடக்கிறாங்க. அது பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டு திண்ணியில் போய் உட்காந்துருக்கிறார்கள். ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த ஊனமுற்றவர்களுக்கும் விதவி பெண்கள், 1,000 ரூபா பணம் எடுக்கிறவர்களுக்கும் உடனடியாக இந்த மாவட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த கனரா பேங்கை வன்மையாக கேட்டுக்கொள்கிறேன். கந்திமங்கலம் கிராம விவசாயி, இந்த கனரா பேங்கில் வந்து பெண்ணாடம் கனரா பேங்கில் மொழி தெரியாதவங்களை வந்து நிறைய பேரை நியமிச்சிருக்காங்க. அவங்கள வந்து எங்களுக்கு வந்து இந்த தமிழ் மொழியில் தெரிஞ்சவங்களை வந்து நியமிக்கிறது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்க.